வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜில் ஃபார்முலா என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது என்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல் குயிக்காக நாங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகளை பார்ப்போம். பாருங்கள், இது எப்படி இருக்கும். ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு சீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குளம் ஏபிசிடி என்று குளத்துக்கு பேர் வச்சுருக்கிறோம். ரோஸுக்கெல்லாம் 1, 2, 3 என்று ரோஸு குளம் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே டேட்டாவை சேவ் பண்ணுவோம் என்ற இருக்கக்கூடிய டேட்டாக்கள் வந்து ஒரு செல்லில் இருக்கும். செல்லுண்டான ஒரு ரோவும் ஒரு குளமும் சந்திக்கிற இடம் செல், ரைட். அப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா ஐ, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ. இது முதல்ல நாங்கள் குளத்திட பேரை சொல்லுவோம், பிறகு ரோவோட பேரை சொல்லுவோம். அப்போ இது வந்து I2, ரைட். அப்போ இந்த செல்லிட பேர் I2. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த அட்ரஸ் என்னென்னு சொல்லு, இந்த செல்லுக்கு அட்ரஸ் I2. இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அட்ரஸ் வேறு யாரு, இது வந்து I4 என்ற மாதிரி இருக்குது, ரைட். அப்போ இந்த விஷயங்கள் மிக மிக முக்கியம், நாங்கள் ஃபார்முலா பயன்படுத்துவீங்க, ரைட். ரைட், அடுத்தது ஒரு செல்லுக்குள்ளே என்ன இருக்கலாம் என்று பார்ப்போம், ரைட். ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒன்று வந்து பாருங்கள், இப்படி நம்ம நம்பராக இருக்கலாம். இது வந்து ஒரு முழுவன், அதாவது இன்டிஜர் நம்பர், அல்லாட்டி தசமன்களும் இருக்கலாம், ரைட். இது வந்து ஃப்ளோட்டோ டெசிமல், இது வந்து டெசிமலோடு இருக்கிற தசத்தோடு இருக்கிற நம்பர் அப்படியும் இருக்கலாம், ரைட். அப்போ இதுக்கு நம்பர் இருக்குது, ஒரு கூட்டல் கழித்தல் எல்லாம் நம்ம செய்யலாம், ரைட். அடுத்தது ஒரு பேர் இருக்கலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் டேவிட் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ அது பேர். அப்போ நார்மலாக நம்பர் எல்லாம் ரைட்டை ஆட்டோமேட்டிக்காக ரைட் அலைன்ட் ஆகும். நார்மலாக டிஃபால்ட்டாகவே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங், பேர்கள் வந்து கலெக்ஷன் ஆஃப் கரெக்டர் ஏன்னா, அப்போ அது வந்து ஸ்ட்ரிங்காக பேர்களாக கூட இருக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இருக்கலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் சும்மா ஒரு டேட் ஒன்று அடிப்போம், ரைட். அப்போ இது வந்து இப்படி அடிச்சிங்க, ஸ்லாஷால் செப்பரேட் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா, அப்போ இது வந்து ஒரு டேட். அப்போ ஒரு செல்லில் இருக்கக்கூடியது நம்பர் இருக்கலாம், அல்லாட்டி ஸ்ட்ரிங் இருக்கலாம், டேட் இருக்கலாம், ரைட். அப்போ இந்த ஃபார்முல அடுத்தது நீங்கள் பார்த்தோம்னா, இதை விட எங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன இருக்குமென்னு சொன்னால் சில ஃபார்முலா போடலாம். அப்போ எந்த ஃபார்முலாவும் நாங்கள் போடைக்க நாங்கள் ஈக்குவல் சைன் போடணும், ரைட். அப்போ நீங்கள் ஃபார்முலா டேட்டா டிரெக்டாகவே டைப் பண்ண, உதாரணமாக பாருங்கள், எங்களுக்கு 500 ரூபா, அப்போ கால்குலேட்டர் அடித்தவங்க 500 ரூபாவோட ஒரு 600 ரூபாயை கூட்டி, சரியா, பிறகு ஒரு 20 ரூபாயை கூட்டி ஒரு 900 ரூபாயை கழிக்கணும் வேண்டிய. அப்போ நேரவே ஈக்குவலாக போட்டுட்டு எங்களோட ஃபார்முலாவை அடிக்கணும். அடித்தா அதை கல்குலேட் பண்ணி அந்த வேல்யூவாக வரும், ரைட். அப்போ இது வந்து நாங்கள் கொடுத்த ஃபார்முலாக்கான வேல்யூ, அது டிரெக்ட் வேல்யூ, டிரெக்டாகவே அந்த ஈக்குவலை போட்டுட்டு கொடுத்தீங்க. அப்போ இதை வந்து சொல்கிறது அட்ரஸ் பார், ரைட். அப்போ எங்களோட செல்லுக்குள்ளே என்ன தெரியுதுண்டா, 220 தான் தெரியுது. அப்போ இங்கே 10 தெரியுது, ஆனால் இது வந்து வேல்யூ. இங்கே பாருங்கள் செல்ல, இதை வந்து அட்ரஸில் போய் பார்க்கலாம், நாங்கள் டிரெக்டாக டைப் பண்ண அந்த வேல்யூவே இருக்கும். அப்போ இந்த செல்லுக்கு இந்த வேல்யூ, இந்த செல்லுக்கு வேல்யூ, செல் வந்து இந்த வேல்யூவுக்கு சமன், ரைட். இங்கே அப்படி இதில் வந்து நான் டைப் பண்ணியிருந்தது ஃபார்முலா பாருங்கள், இப்போ இது அந்த செல்ல இந்த அட்ரஸில் போய் பார்த்தா இங்கே முன்னுக்கு ஈக்குவல் இருந்தால் அது ஃபார்முலா, ரைட். ஆனால் டிரெக்டாக நான் ஃபார்முலாவை டைப் பண்ணிக்கிறேன் ஒரு வழி, ரைட். அப்போ இப்படி டைப் பண்ணுறது அநேகமாக நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் டைப் பண்ண மாட்டோம். ஒரு இந்த மாதிரி குளம் இருந்தால் இதை நான் திருப்பி அந்த ஃபார்முலாவை எடுக்கோண்டா, ஃபங்க்ஷன் கி F2 அடிச்சிங்கண்டா, சரியா, அதில் போயிட்டு நீங்கள் F2 அடிக்க எங்களுக்கு அந்த வேல்யூ காட்டும், ரைட். அப்போ அந்த ஃபார்முலாவை அதுக்குள்ளேயே பார்க்க, நாங்கள் அடித்த ஃபார்முலாவை அதுலேயே பார்த்துக்கொள்ளலாம். F2 அடிச்சு தேவையில்லைன்னா நாங்கள் இப்போ அதை டிலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் டிரெக்டாக டைப் பண்ண அநேகமாக ஃபார்முலா நாங்கள் டிரெக்டாக டைப் பண்ண மாட்டோம். ஈக்குவலில் போட்டுட்டு இந்த இந்த டேட்டாவை முதலாவது செல்ல பாருங்கள், இதை அடித்தோடனே நான் காட்டுது பாருங்கள், அது அட்ரஸாக காட்டுதுங்க. அட்ரஸ் என்ன, I2. அப்போ ஈக்குவல் I2, நான் இதை இந்த I3 பெருக்கணுன்றவே எங்களை அப்போ மல்டிப்ளை. அப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ப்ளஸ் கூட்டலுக்கு, மைனஸ் கழித்தலுக்கு, ஸ்லாஷ் வந்து பிரித்தலுக்கு, அஸ்டரிக் வந்து பெருக்கலுக்கு, ரைட். அப்போ நான் இதால் கழிக்க பெருக்க போகிறோம். அப்போ இதில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, டிரெக்ட் முதல் நான் போட்ட ஃபார்முலாவில் டிரெக்ட் வேல்யூ யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா I2 என்ற செல்லை, இதாவது செல் அட்ரஸ், ரைட். I2 என்ற செல் அட்ரஸை I3 என்ற செல் அட்ரஸால் பெருக்கிறேன். பெருக்கி பாருங்க, அப்போ என்ன செய்யும், பெருக்கி வரும். இதில் நான் போட்டது ஃபார்முலாங்க, ஆனால் இது வந்து ரிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலா வந்து ஒரு செல்லிட ரிஃபரன்ஸை சொல்லி, அதாவது இந்த வேல்யூ இந்த ரெண்டு I2 I3 தங்கியிருக்கு. அந்த I3 வேல்யூவையும் I2 வேல்யூவையும் பெருக்கி எனக்கு இதை தருது. அப்போ இதில் அட்வான்டேஜ், நாங்கள் டேட்டா வேறையா இருக்குது, ஃபார்முலா வேறையா இருக்குது. இப்போ நாங்கள் டேட்டாவை மாற்றினாங்க, பரிவர்த்தனை டேட்டாவை மாற்றினீங்க, பார்த்தோம்னா அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மாறும், ரைட். அப்போ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நாங்கள் இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுக்கறதுல வருது, ரைட். அப்போ ஃபார்முலாவில் டிரெக்டாகவும் இருக்கலாம், அட்ரஸோடும் இருக்கலாம். அது வந்து இப்போ நாங்கள் பார்த்தது அட்ரஸோடு இருக்கிற ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி, ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்த்தது இந்த சுருக்கம் என்னென்னா, ஒரு செல்லில் நம்பர் இருக்கலாம், முழுவன் தசம் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், டேட் இருக்கலாம், அல்லாட்டி ஃபார்முலா இருக்கலாம், ரைட். இந்த ஃபார்முலா நீங்கள் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி செல் ரெஃபரன்ஸோட கொடுக்குற கூட்டல் கழித்தல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட இருக்கலாம், அல்லாட்டி வேணும் என்று சொன்னால் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்பில்ட் ஃபங்க்ஷன் அது வந்து ஜாவாலே, சாரி, எங்கள்கிட்ட
ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜஸ்லேயே அவர்களே செய்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்குக்கு வர வர ஃபங்க்ஷன், டேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், நம்பர் இருக்கு, அப்படி கனவிதமான ஃபங்க்ஷன்கள் இருக்குது. அவற்றை நாங்கள் வேறு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் இப்போ படித்ததை அப்ளை பண்ணி பார்ப்போம். ரைட், பாருங்கள், இங்கே ஒரு சீட் இருக்குது. ரைட், அப்போ இங்கே வந்து இதில் இந்த பார்த்தோம்னா ஏபிசி ப்ரைஸ் அப்புறம் குவான்டிட்டி அண்ட் இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அமௌண்ட் எப்படி வருமெண்டா, ப்ரைஸை குவான்டிட்டியால் பெருக்கினா எங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வரும். அப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஈக்குவல் போட்டு இந்த எனக்கு தெரியும் ஃபார்முலாக்கு ஈக்குவல் போட்டு இந்த செல்லை இந்த செல்லால் சாரி இந்த செல்லை பெருக்கணும் இந்த செல்லால். அப்போ இந்த செல்லுக்கு பேர் என்ன பாருங்கள், சி சிக்ஸை டி சிக்ஸால் பெருக்கினா எங்களுக்கு வரணும். ரைட் ரைட், அப்போ இதை போட்டுடணும். அப்போ போட்டோன்னா அது பத்தால் பெருக்கினா 120. அப்போ இந்த இடத்துல வந்து 120 என்று வருது. இது வந்து இந்த செல் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கு. இப்போ அட்ரஸ் பாரில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சி சிக்ஸ் இன்டூ டி சிக்ஸ் என்று இருக்குது. ரைட், இதே இதை எனக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் மத்தாக்களுக்கும் செய்யணும். ஆனால் மத்தாக்களுக்கு இதை கொப்பி பண்ணிங்க சி சிக்ஸ் டு டி சிக்ஸ் வரக்கூடாது. என்ன இவரை பார்த்தீங்கன்னா இவற்ற பக்கத்துக்கு வரணும், டி செவன் சி செவன் என்று வரும். இவரை பார்த்தீங்கன்னா டி எயிட் எப்படி. அப்போ இங்கேப்பா இந்த ஃபைலை நான் கொப்பி பண்ண கண்ட்ரோல் சி. ரைட், கண்ட்ரோல் சி அடித்து கொப்பி பண்ணிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், பேஸ்ட் பண்ணலண்டா அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாருங்க, இதில் பாருங்க நான் போட்டது சி சிக்ஸ் டி சிக்ஸ் தான் நான் போட்டது. கொப்பி பண்ணினது இது என்ன, நான் கொப்பி பண்ணிங்க பாருங்க சி செவன் டி செவன் சிஐட் டி எயிட் இங்கே பார்த்தீங்கன்னா சி நைன் டி நைன் என்று வரும். அப்போ ஒரு ஃபார்முலாவை கொப்பி பண்ணிக்க அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிஃபரன்ஸாக மாற்றி, அதாவது இதை போடைக்க இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டை பெருக்கினது, அதே மாதிரி மற்றதுக்கும் அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத பெருக்கும், அதே மாதிரி தான் செய்யும். ரைட் சரியா, அப்போ நார்மலாக ஃபார்ம் டிஃபால்ட்டாக அப்படி தான் வேலை செய்யும். இப்போ பார்ப்போம், இப்போ பாருங்கள் இதில் டிஸ்கவுண்ட் போட போகிறோம். அந்த டிஸ்கவுண்ட் வெட் வேல்யூவை காண போகிறோம் பெர்சன்டேஜ், அதாவது 10% இந்த வேல்யூ. ரைட், அப்போ இதில் பாருங்கள் இதில் நாங்கள் போட்டோம்ன்ற ஃபார்முலா ஈக்குவல் இது, அதாவது இ சிக்ஸ் என்ற திண்ட 10% காணணும். அப்போ இந்த செல்லிட என்ன பெர்சன்டேஜ் என்று போட்டால் அந்த செல்ச்சிண்ட பெர்சன்டேஜ். ரைட், எஃப்டர் போட்டால் பார்க்க அப்போ 10% 12 வருது. ரைட், இப்போ நான் இதை கொப்பி பண்ணிடுறேன்டா பாருங்கள், இதை நான் கொப்பி பண்ணி இங்கே ஒரு ஒரு செல்லுக்கு மட்டும் நான் பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் சீக்கிரம் வேல்யூ எரர் என்று சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ரைட், அப்போ ஃபார்முலா எரர். ரைட், இப்போ ஏனண்டா இங்கேப்பா இதை போட எனக்கு என்ன வந்துச்சு E6 into F4. இது வந்து E6, இது வந்து F4. அப்போ சரியா இருந்தது. இங்கே பாருங்க பாருங்கள் E7. அப்போ எனக்கு ஓகே, எனக்கு E7 இப்போ E6க்கு பார்த்த மாதிரி எனக்கு E7க்கு தான் பார்க்கும், அது சரி. ஆனால் F5 அடுத்தது ஒரு ஒரு கீழுக்கு பெறுது. என்ன நான் கீழே வரைக்கும் ஒன்று கீழே தான் இதுக்கு இந்த பக்கம் இருக்கேக்க அடுத்த ரோவை பார்க்குது. இந்த மேலே பார்க்கணுமோ அடுத்த ரோவை பார்க்க. அப்போ அடுத்த ரோ எது இது, அதில் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ 450 டிஸ்க் இந்த செல்லால் பெருக்கி நான் பிழைக்கும் தானே. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது சொன்னீங்கன்னா அதை நீங்கள் சொல்லணும், அது அப்சொல்யூட் வேல்யூவாக சொல்லணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போட்டுட்டு இந்த செல் இது மாறணும் எனக்கு. என்ன அடுத்த முறை வரைக்கும் அது என்னென்று வரணும் எனக்கு, அடுத்த முறை வரைக்கும் E8 என்று வரும், அடுத்த முறைக்கு E9. அப்போ இது மாறணும், அதை அப்படியே விடுவோம். ரைட், இன்டு இவர் வந்து இந்த செல் வந்து நான் கீழே போறக்கே மாறக்கூடாது, அதாவது ரோ மாறக்கூடாது என்று சொன்னால் ரோ இந்த பக்கம் பெருக்கி நான் குளம் மாறும், இந்த பக்கம் மாறினா ரோ மாறும், எனக்கு ரோ மாறக்கூடாது. அப்போ மாறாத ரோவுக்கு டாலர் அடையாளத்தை போடுவோம். ரைட், அப்போ இதில் டாலர். அப்போ என்ன சொல்கிறேன்டா கொப்பி பண்ணேக்க இந்த மீனிங் இதை அப்சல்யூட். ரைட்டா, இந்த அப்சல்யூட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா கீழே ரோ கோப்பி பண்ணிக்கு இந்த ஃபோவன்டே வச்சிருக்கோம். அப்போ திருப்பி திருப்பி அதே ரோவிலே இருக்கு. ரைட், அப்போ இதை இப்போ நான் போட்டாச்சு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் என்ன, முதலாவதுக்கே நாங்கள் அழிச்சிட்டு போடுவோம். ரைட், இதை அழிச்சு போட்டு நாங்கள் ஃபார்முலாவை போடுவோம். பாருங்கள் என்ன ஃபார்முலா போடுவோம், ஈக்குவல் இவர் தர இந்த வழியோட கொப்பி பண்ணிக்க என்ன செய்யக்கூடாது, அந்த ரோ மாறக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு டாலர் ஒன்று போடுறது. ரைட், என்டர். ரைட், அப்போ சாரி டாலர் பெர்சன்டேஜ் என்ன டாலர் சரியா டாலர் இதில் பார்த்தீங்கன்னா டாலர் என்ன பெர்சன்டேஜ். ரைட், அப்படி அடித்தோம்டா 500 வருது. ரைட், அப்போ இதில் பார்த்தோம்னா என்ன வருது, E6 இன்டூ F4 டாலர் பெர்சன்டேஜ். ரைட்டா, இப்போ இவரை கோப்பி பண்ணுவோம் கண்ட்ரோல் சி, இவரை இங்கே கோப்பி பண்ணி போடுவோம். ரைட்டா, கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினோம்டா மற்றாக்களுக்கெல்லாம் சரியாக வருது. இங்கே பாருங்கள் இவருக்கு என்ன வருது பாருங்கள், E6 எஃப் டாலர் 4. இவருக்கு பாருங்கள் E7 F dollar 4. இவருக்கு பாருங்க F dollar, அந்த F dollar போட்டபடியா 4க்கு மாற இல்லைங்க, இப்போ கீழே கோப்பி பண்ணிக்கலாம் அது மாறவில்லை. ரைட், அப்போ அதுக்கு வந்து நாங்கள் அப்சல்யூட் வேல்யூ 4 போடுறோம். ரைட், இனி இங்கே நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது, நெட் அமௌண்ட் காணணும். நெட் அமௌண்ட் காண்றதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த அமௌண்ட்லேருந்து கழிக்கணும் E6. ரைட், அப்போ அது அதே மாதிரி அதுக்கு நாங்கள் ஒரு டாலரும் போட தேவையில்லை. அது நாங்கள் யோசிக்கும் எதுக்கு ஓடணும் டாலர், எதுக்கு இது கோப்பி பண்ணுங்க, அடுத்ததுக்கு என்ன செய்யணும், அவை அது ரெண்டும் மாறணுமே அதே மாதிரி. அப்போ இவைக்கு வந்து அதே இதை இங்கே கழிச்சு விட்டோம்ண்டா அந்த டேபிள் எங்களுக்கு
ஃபில் ஆகும். 100 ரூபாயிலேருந்து 10 ரூபா கழிச்சு இதை பாருங்க பாருங்க, நான் போட்ட ஃபார்ம்ல என்ன போட்ட ஃபார்ம்ல E6லேருந்து F6-ஐ கழிக்க சொல்லிங்க பாருங்க. E7லேருந்து F7, E8லேருந்து F8, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E9லேருந்து F9, ரைட். இப்போ இதில் வந்து இதை இவ்வளவு இந்த இவ்வளவு இவ்வளவு குவாண்ட் இவ்வளவு அமௌண்ட்டையும் கூட்டி வேணுமெண்டுவேங்க, ரைட். அப்போ இதில் போய்ட்டு நாங்கள் என்ன சொன்னோம், ஈக்குவல் ரைட், இவர் பிளஸ் என்னன்னு இது பிளஸ் இது பிளஸ் அப்படி கணக்க சொல்லணும், அப்படி செய்ய தேவையில்லை. அதுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன்கள் இருக்குது, ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். சம்னு சொல்லிட்டு நாங்கள் ரேஞ்சாக கொடுக்கலாம், ரேஞ்ச் கொடுக்குறேன்னு அப்படியே ஹைலைட் பண்ணலாம், அல்லாட்டி கோலன் போட்டு சொல்லலாம். அதில் கருத்து பாருங்கள், E6:E9. அப்போ E6-ல E6:E9 போட்டுட்டு E9 போட்டால் E6-லேருந்து E9 மட்டும் செய்ய சொல்கிறேன்னு கருத்து, இல்லை பார்க்கவே தெரியுங்க E6-E9. நீங்கள் கையால் கொடுக்கலாம், இல்லாட்டி அப்படியே ஹைலைட் பண்ணிக்கே அது வரும். அது எக்ஸலாக இருக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸ் கல்காக இருக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே எல்லாத்திலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும், ரைட். அப்போ நான் இங்கே யூஸ் பண்ணிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் கல், ரைட். என்டர், ரைட். இதை நான் என்டர் பண்ணோன்னா அது கூட்டி டோட்டல் வந்துட்டு, அதே மாதிரி நெட் அமௌண்ட்டு நான் கூட்டணுமாண்டா என்ன செய்யணும், ஈக்குவல் சம், ரைட். அப்போ ஹைலைட் பண்ணி விட்டீங்கண்டா அந்த எது சைட்ல பண்ணணுமெண்டு G6-G9. இது வந்து G6-G9. அப்போ இதில் வந்து என்ன செய்யும், G6-G9 கூட்டி டோட்டல் போடும், ரைட். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்வோம், ரைட். அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தவன் சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு டாக்ஸிக்கு ஒரு ரேட் ஒன்று தான் தருக்கேன், டாக்ஸி எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கணும்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது, சரியா. ஒரு டாக்ஸியை புக் பண்ணினா பார்ப்போம், புக் பண்ணினாலே 1000 ரூபா ஃபிக்ஸ் சார்ஜ், ப்ளஸ் ஓடின ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 50 ரூபா சார்ஜ்ன்ட்டு பார்ப்போமே. அப்போ அதை இங்கே தந்துருக்குறோம். அப்போ ஸ்டார்ட் சார்ஜ் எவ்வளவு, இந்த ரேட் எவ்வளவு, அப்போ தான் நீங்கள் தச்சல ரேட்டை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அமௌண்ட்டை மாற்றலாம், ரேட்டை மாற்றுற மாதிரியா, ரைட்டா. அப்போ அவரை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் அவரோட பார்கெயின் பண்ணி மாற்றுறேன்டா, ஒர்க்கான் செஞ்சுட்டு இருக்கல தானே. அப்போ அதால் இதை மேலுக்கே வச்சிருப்போம், அதை வச்சுக்கொண்டு இங்கே அமௌண்ட்டாக காணணும். 4-3 டாக்ஸி இங்கே தந்திருக்கேன்னு வைங்க, ரைட். அப்போ முதலாவது டாக்ஸி 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன், ரைட். அப்போ அவருக்கு எப்படி சார்ஜ் வரும் பாருங்கள், அப்போ எப்படி சார்ஜ் வரும் அவர் பார்க்க, நாங்கள் என்ன சொன்னோம், ஒன்று இந்த இந்த டோ இந்த சார்ஜ் ஃபிக்ஸ், ரைட். அதே நேரத்தில் கீழுக்கு கொப்பி பண்ணேங்க, எனக்கு இப்படி இருக்கிறபடியே கீழுக்கு ஒரே இடத்துல தான் இருக்கேன்னு. அப்போ என்ன செய்கிறோம்ன்ட்டு சொன்னால், நாங்கள் அதுக்கு ரோவுக்கு டாலர் போடணும், ரைட். அப்போ என்ன செய்கிறோம்னா இங்கே பாருங்க, ரைட். வேணுமெண்டா ரெண்டுக்குமே டோலர் ரெண்டு பக்கம் போட்டால் கூட பிரச்சனை இல்லை, ரைட். இங்கே டாலர் வேண்டாம், ரெண்டு எப்படி கோப்பி பண்ணாலும் அவர் ஃபிக்ஸ் தான், ரைட். அப்படி போட்டிங்கன்னா ரோ இப்படி கொலம் வைஸ் கோப்பி பண்ணினாலும் மாறக்கூடாது, ரோ வைஸ் கோப்பி பண்ணாலும் மாறக்கூடாது, ஒரே செல்லில் தான் இருந்து எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பக்கமுமே டாலர் போடலாம். அப்போ டாலர் சி டாலர் 14 இந்த 1000 ரெண்டு பக்கத்துக்கும் எடுத்துக்கொள்ளும், அதை மாற்றாம கோப்பி பண்ணால் மாற்றக்கூடாதுன்றதுக்காக போடுறோம், ரைட். அது ஃபிக்ஸ் வேல்யூ. பிளஸ் என்னத்தை செய்யணும், இந்த இதை அடுத்தது இது கோப்பி மாறணுமே, நான் கீழே கோப்பி பண்ணிக்க 25 எடுக்கணும், 10 எடுக்கக்கூடாது, அப்போ அதை அப்படியே விடணும், ரைட். அவர் மாற வேண்டிய ஆள், ரைட். அப்போ அது D6 அப்படியே இருக்கட்டும், இன்டு இந்த ரேட் மாறக்கூடாது, இது கோப்பி பண்ணினாலும் அது ஒரே இடத்துலேருந்து தான் வரப்போகுது. அதாவது இந்த இருந்த குளம் வந்து D14 என்றதுதான் இந்த ரேட் 50 என்றது, ரைட். அப்போ அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்வோம்னா ரெண்டு பக்கமும் டாலர் போட்டு விடுவோம், ரைட். டாலர் ரைட். அப்போ பாருங்க, $C, $14 ஓகே. இது பாருங்க, சி குளம் 14 குளத்தில் இருக்கிறது மாறக்கூடாது, எப்படி கோப்பி பண்ணாலும் ஒரே இடத்துல தான் அந்த ரேட் ஃபிக்ஸ் ரேட் இருக்கு. அதே மாதிரி D குளம் 14th ரோ, ரைட். அந்த குளம் வந்து தான் எங்களோட ரேட் இருக்கு, அதுவும் ரெண்டு பாவது $D, $14 போட்டாச்சு. D6 மாறணும், பையன் அடுத்த முறை கோப்பி பண்ணிக்க இங்கே என்னென்று வரும், D17 என்று வரும், இங்கே இது 16, 17, 18 என்று வரும், அவர் அப்படியே விட்டுட்டேன், ரைட். இப்போ என்டர் பண்ணியாச்சு. அப்போ பாருங்க, 1000 ரூபா பிளஸ் 500 ரூபா தான், சரி 1000-ம் 500-ம் 1500 சரி. இப்போ அடுத்ததுக்கு சரியாக வருதான்னு பார்ப்போம், கண்ட்ரோல் சி, ரைட்டா, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இங்கே வச்சுட்டு அந்த எந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலாவில் வச்சுட்டு கண்ட்ரோல் சி அடிச்சுட்டு போயிட்டு இங்கே எதுக்கு வேணுமோ அங்கே ஹைலைட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி அடிப்போம், ரைட். அப்போ இப்போ பார்த்தோம்டா பாருங்கள், மத்தாக்களுக்கும் அதே 1000 ரூபா பிளஸ் 25 ரூபா அப்படி பார்த்து அது அந்த 1000-ஐயும் கூட்டி போடுது. அவருக்கு என்ன வருது, 2500. இவருக்கு 50 என்று பார்க்க 1000 பிளஸ் அந்த 50-க்கு கூட்டி போகுது, ரைட். அப்போ அதுக்கு ஃபார்முலா எங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் F2 அடித்து அந்த ஃபார்முலாவை நீங்கள் திருப்பி செல்லுக்கு வரவுண்டா F2 அடித்தா வரும், அது எக்ஸலும் அப்படி தான், ஓப்பன் ஆஃபீஸ் கால் லேட்டஸ்ட் வெர்ஷன்களும் அது உங்களுக்கு
அதே மாதிரி வரும். அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம் பேசிக் ஃபார்முலாவையும் ஒரு நார்மல் இன்பில் ஃபங்க்ஷன் ஆக சம் மட்டும் பார்த்தோம், ரைட். சம் மாதிரி வேற எல்லாம் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே எந்த எதுட ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு பார்க்கணுமெண்டா அதுக்கு கூட பாருங்கள். மேக்ஸிமம்ன்ட்டு சொன்னால் அதுக்கு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட். இங்கே பாருங்கள் இன்பில் ஃபங்க்ஷன்களை சொல்ல, இது வந்து நாங்கள் செய்யலாம், அவையே செஞ்சிருக்கிறோம். அதை ஹைலைட் பண்ணிவிடுது, ப்ரைஸ்களை ஹைலைட் பண்ணி தான் இருக்கிற ப்ரைஸ்லேயே விலை கூடின ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் இருக்கும், ரைட். அதே மாதிரி விலை குறைஞ்சது எவ்வளோன்ட்டு பார்க்கணும், ஈக்குவல் மீன் போட்டுட்டு அந்த ரேஞ்சை கூட்டினோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைந்த விலை எவ்வளோன்னு சொல்லி காட்டும், ரைட். அதே மாதிரி அவரேஜ் அப்படி வேற வேற கணக்கு போகிற இஃப் கண்டிஷன்கள் கூட போடலாம். இதில் இஃப் கண்டிஷனுக்கு நான் இன்னொரு ஸ்லைட் ஒன்று செஞ்சிருக்கிறேன், மேலே வர்ற ஐகார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி யூடியூப்பில் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இந்த மாதிரி பல வீடியோக்கள் பூர்ணத்தை ஊக்கப்படுத்தும். நன்றி, வணக்கம்.